बैटरी कैटेगरी इत लउंड स्पीकर नंबर एपये मेरी तो इतना पाती दिस वन 18 65 வருஷம் 70 வருஷமா இவங்களோட பாரம்பரிய அந்த தொழிலை செஞ்சிட்டு இருக்காங்க. அதாவது என்ன சொல்ல போனா அஹுஜா கூட ஸ்டார்ட் பண்ண இது ஒரு பெரிய கம்பெனி. ஹை குவாலிட்டி. கொஞ்சம் ஜூம் பண்ணி என்ன பாருங்க நீங்க ஐட்டம் எல்லாமே நல்லா இருக்கும். ஏன்னா யூஸ் பண்றவங்க நல்ல ஐட்டம் இருந்தா தான் வெளியில கொண்டு வந்து வைப்பாங்க. இதை நல்லா பாத்துங்க. லோக்கலா இருந்தா காமிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட வள்ளல் வெளில வந்துரும்னு சொல்லிட்டு. தென் அகைன் 250 வாட்ஸ். ஸோ ஆப்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இக்கோ ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது பாருங்கள் நல்லா இருக்குது. 1200 வாட்ஸ் மோனோ கேட்டகரி இது. இது பக்கம் பார்த்தது ஸ்டீரியோ ஸ்டீரியோ கேட்டகரி டியூல் மோட் அண்ட் இது பக்கம் மோனோ கேட்டகரி. நல்லா ஹெவியாக இருக்குது. மைக் ஒன் மைக் டூ கிட்டார் கீபோர்ட் லைனிங். ஸோ இதெல்லாம் நிறைய இதில் வராது. இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இவ்வளோ ஃபியூச்சர்ஸ். ஆர்எக்ஸ் 3000 ஆர்எக்ஸ் 4000 இது வந்து பீட்டா கோல்டில் என்ட இருக்குது. சேம் இதெல்லாம் ஸோ ஹலோ வெல்கம் பேக் டு ஒன் மோர் பிளாக் ஆஃப் இஸ் இண்டியா. இன்னைக்கு எஸ் எக்கூட யார்னா சேகல் என்னோட நண்பர். ஸோ இவங்க பெரிய ஒரு இவங்களுக்கு வந்து ஒரு பேர் இருக்குது புகழ் இருக்குது. ஏன்னா அரவுண்டு கிட்டத்தட்ட ஒரு 65 வருஷம் 70 வருஷமாக இவங்களோட பாரம்பரிய அந்த தொழிலை செஞ்சிட்ருக்கிறாங்க. அதாவது என்ன சொல்ல போனால் அஹுஜா கூட ஸ்டார்ட் பண்ண இது ஒரு பெரிய கம்பெனி. பட் நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா இவங்களால் அஹுஜா போல் அந்த எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. எல்லா ஊரையும் எல்லா இந்தியாவில் எல்லா இடத்துலையும் உங்களால் கொடுக்க முடியல. ஸோ நார்த்தில் நிறையா கொடுத்துட்ருக்குறாங்க. சவுத்துலேயும் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களோட கேலரி பார்க்குறாங்க. குவாலிட்டி பட்ஜெட்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஒரே வார்த்தை குவாலிட்டி அண்ட் பட்ஜெட் வேறு லெவலில் இருக்கும். வித்தவுட் வேஸ்டிங் டைம் சீக்கிரமாக டோக்கன் போட்டுருங்க. அடுத்தது நேராக வாங்க உள்ளார போகலாம் நம்ம இந்த எக்ஸ்போக்குள்ளே. ஓகே சைக்கிள். அதாவது அஹுஜா போல் ரொம்ப ரொம்ப பழைய காலத்து கம்பெனி இது. ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. இதை பற்றி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் வாங்க உங்களுக்கு என்னென்ன வச்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஸோ ஆல்மோஸ்ட் இதுலேயும் ஆர்எக்ஸ் 2000 ஆர்எக்ஸ் 3000 ஆர்எக்ஸ் 4000 இது வந்து பீட்டா கோல்டில் என்கிட்ட இருக்குது. சேம் இதெல்லாம் 2000-3000-4000 வாட்ஸ் கேட்டகரி. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி சைக்கிள். தென் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எம்டி 5500 தென் 300 வாட்ஸ் எம்டி 6500. ஓகே வேறு லெவலில் இருக்குதுங்க. டிசிஏ 80 அண்ட் ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு கீழே. தென் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே போல் ரோலாண்ட் வச்சுருக்குறாங்க. சைக்கிள் டிஜே 1200 செம்மையாக இருக்குதுங்க. 1200 வாட்ஸ் மோனோ கேட்டகரி இது. இது பக்கம் பார்த்தது ஸ்டீரியோ ஸ்டீரியோ கேட்டகரி டியூல் மோட் அண்ட் இது பக்கம் மோனோ கேட்டகரி. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 3600 மாடல் டிஜே. அண்ட் ஸோ தீஸ் ஆல் ஆர் த கலெக்ஷன்ஸ் ஆஃப் சைக்கிள் எஸ் கலெக்ஷன்ஸ். கியூப் இருக்குது, கியூப் இருக்குது பாருங்கள். கியூப் 30 செம்மையாக இருக்குது. நல்லா வெயிட்டாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. இதெல்லாம் நிறையா நான் கொடுத்துருக்கேன். நான் அதோடு அன்பாக்சிங் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? அப்படியே நம்ம ஸ்பீக்கர்ஸும் கொஞ்சம் பார்த்துக்கலாம் என்னென்ன ஸ்பீக்கர்ஸ் இருக்குன்னு. நான் கொஞ்சம் உள்ளார போகிறேன், உள்ளார இருந்து காமிக்கிறேன். வேறு லெவலில் இருக்குது சவுண்டெல்லாம் அந்த பக்கம். வாங்க உள்ளார போகலாம். இந்த பக்கமும் வச்சுருக்கு பாருங்கள். 135 110 4000 இது டியூல் சேனல் அண்ட் ஸ்பீக்கர். இது எஸ் ஆடியோன்னு போட்டு இது. ஸோ இது கொஞ்சம் பேக் பேனல் அப்படியே காமிக்கிறேன். பேக் பேனல் எல்லாமே கிட்டத்தட்ட சேம் தான். அதாவது இதெல்லாம் தரமான கம்பெனி. ரொம்ப நாளாக உங்களுக்கு மார்க்கெட்டில் ஃபீல்டில் இருக்கிறது. ஓகேவா? வாங்க இந்த பக்கம் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 18 இன்ச்சு 1200 வாட்ஸு சைக்கிளோட பிராண்ட் ஜாஸ் இது. ஸோ இது கொஞ்சம் பட்ஜெட்டில் வரும் உங்களுக்கு. இப்போ சேம் ஐட்டம் அவுஜாவில் போனீங்கன்னா எங்கேயோ கொண்டு போய் வாரி விட்டுரும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைக்கிளோடது எஸ் ஆடியோது கொஞ்சம் பட்ஜெட்டில் வரும். இதில் மொத்தம் கொஞ்சம் லாங்காக இருக்குது, டாலாக இருக்குது. இது ஆஸ் யூஸ்வல் ரெகுலர் சைஸு. அண்ட் இது சிங்கிள் ஸ்பீக்கருக்குள்ளது. பாருங்கள் எப்படி காமிக்கிறேன், அப்போ தான் தெரியும் உங்களுக்கு.
தென் இது பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப ஃப்ரெண்டு தான். முடிஞ்சால் நான் ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன், ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு. இவங்க தாத்தா காலத்துலேருந்து எனக்கு ஃப்ரெண்டு. அதாவது என்னென்ன உங்களுக்கு அவ்வளோ வயசு அப்படின்னு கேட்டேன், அப்படி கிடையாது. நான் ரொம்ப குட்டியாக இருக்கும்போது உங்கள் தாத்தா வந்து இந்த வியாபாரத்தை பண்ணிகிட்ருப்பாங்க. அதாவது அப்போ வந்து பழக்கம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஒரு 7th class 8th classில் இருப்பேன் அப்போ. ஸோ இப்போ வந்து அவங்க பேரன் இருக்கிறாங்க, ரொம்ப ஃப்ரெண்டு. இப்போ காட்டுறேன், 15 inch இருக்குது, இம்போர்ட்டட் சேர்ஸ்லையும் இருக்குது, அண்ட் நம்மளோட யூனிட்ஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து டிரான்சிஸ்டர் டைப்பு இருங்க, நல்லாயிருக்கும். அப்படியே அஹுஜாவோட வெயிட் தான் வருது. இப்போ அஹுஜாவில் பார்த்தீங்கன்னா 2200-2300 இருக்கும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 100 watts, 60 watts, 40 watts, தென் மைக்கு ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. ஆல் வெரைட்டிஸ் மைக் ஸ்டாண்ட். இவங்க ஸ்டார்ட் பண்ணதே நான் சொல்கிறேன், மைக் ஸ்டாண்ட் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. மொதல் மைக் ஸ்டாண்டு, சின்ன சின்ன மிக்சர்லாம் கொடுத்தாங்க. இன்றைக்கி உங்கள்கிட்ட எல்லாமே ஃபுல் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் ஐட்டம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஐட்டம். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ எஸ் ஆடியோ கேட்டகிரி. நல்லா 12 inch மைக், டபுள் மைக், டியூல் மைக்கு. பேட்டரி கேட்டகிரி. இது லவுண்ட் ஸ்பீக்கர் நம்மளுது எப்பயுமே இருக்கிற மாரி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திஸ் ஒன் 18, ஓகே, தென் 12 inch பேரு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோயர் சீரீஸ், ரெகுலர் சீரீஸ் எல்லாமே இருக்குது. 120 watts, ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், டிஜே டபுள் டபுள் சேனல், ஜோன் 1, ஜோன் 8. தென் இது பார்த்தீங்கன்னா 300 watts, தென் அகெயின் 250 watts. ஸோ ஆப்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. இக்கோ ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது பாருங்க, நல்லா இருக்குது. அண்ட் சப்வூஃபர், எஸ் ஆடியோ சப்வூஃபர், சிங்கிள் 18 inch அண்ட் டபுள் 18 inch. தி டாப்பு எஸ் ஆடியோ டாப்பு. அதோட ப்ரைஸ் எல்லாமே கொடுக்குறேன். ஸோ அவர் தான் நம்மளோட நண்பர், நின்றுட்டு இருக்காரு. ஓகேவா? ஸோ எல்லாமே ஸ்பேர் இருக்குது பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்பேர் எல்லாமே இருக்குது. ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மரு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மள்கிட்ட ஸ்பேர் எல்லாமே காமிச்சிருக்கிறாங்க. மற்ற எந்த கம்பெனியுமே இவ்வளோ காமிக்கல. இங்கே பாருங்க, எல்லாமே ஹை குவாலிட்டி. கொஞ்சம் ஜூம் பண்ணி என்ன பாருங்கள் நீங்கள், ஐட்டம் எல்லாமே நல்லாயிருக்கும். ஏன்னா யூஸ் பண்ணுறவங்க நல்ல ஐட்டம் இருந்தால் தான் வெளியில் கொண்டு வந்து வைப்பாங்க. இதை நல்லா பார்த்துங்க, லோக்கலாக இருந்தாலும் இது காமிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட வல்லல் வெளில வந்துடுன்னு சொல்லிட்டு. இவங்க எதுக்கு வெளில வச்சுருக்கிறாங்கன்னா, இவங்க ஐட்டம் நல்லா தரமாக இருக்குது. நீங்கள் ஒரு ஒரு ஐட்டமை செக் பண்ணி பார்த்துங்க. அஹுஜாவோட இந்த வேலை செய்யலை, ஓகேவா? பேர் முத கொண்டு, நெட்ஒர்க் போர்டு முத கொண்டு, அவங்களோட ட்ரான்ஸ்ஃபார்மர், அலுமினியமா, கோயிலா, கெப்பாசிட்டரு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் காமிச்சிருக்கிறாங்க. அப்போ இதை வச்சு என்ன தெரியும், நான் சவுண்ட் ட்ரை பண்ணுறேன் இதோட கொடுக்கறதுக்கு உங்களுக்கு. இப்போ தான் ஓகேவா? ஸோ பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. எஸ் ஆடியோ, எஸ்ஏ ஆடியோ, திஸ் இஸ் ரைட் நோ. ஸோ அது இல்லாத நம்மள்ட்ட இந்த மிக்சரு இருக்குது. ஸோ நண்பர்களே, நீங்கள் ஃபைனலி பார்த்து கொண்டுட்டு இருக்குது த கிரேட் இந்தியன் டிஜே எக்ஸ்போ, ஓகேவா? தனித்தனியாக அஹுஜா, என்எக்ஸ் ப்ரோட்டான், பேரிங்கரு, ஸ்டூடியோ மாஸ்டரு, வேறு என்ன இருக்குது, ஏரோசனு, 88 ப்ரோ, எல்லாத்தையும் தனித்தனி வீடியோ வரும். எல்லா ஐட்டமும் நீங்கள் லைவாக பார்க்கலாம். ரேட்டு மட்டும் நீங்கள் தயவுசெய்து என்ன செய்றீங்க, வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. ரேட்டு ஏன்னா ஒவ்வொரு ரேட்டும் மாறும், ஓகேவா? எல்லாத்துக்கும் ரேட்டு மாறும். கொரியர் சார்ஜ் வரும்போது ரேட்டு மாறும். ஆனால் எல்லாமே இப்போ காமிக்கிற ஐட்டமு, நீங்கள் வந்து இது நல்லாயிருக்குமா அது நல்லாயிருக்குமான்னு கேட்கவே முடியாது. எல்லாம் வந்து வேறு லெவலில் அந்த இந்த குவாலிட்டி தந்தாமாரி, ப்ரைஸ் தந்தாமாரி ஒரு படி எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும். பட் ஆனால் இது வந்து எதுவுமே லோக்கல் கேட்டகரி கிடையாது. எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து, அதாவது வந்து இது நம்ம வந்து ஒரு ஜட்ஜ் பண்ண முடியாது. இல்லை எப்படி இருக்கும் அப்படா ஜட்ஜ்னு என்ன சொல்கிறதுனா, இது எப்படி இருக்கும், நல்லாயிருக்குமா அப்படின்னு நீங்கள் 100% நல்லாயிருக்கும், ஓகேவா? ரேட்டு தாமே என்ன, குவாலிட்டி கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் கிடைக்கும், ஓகேவா? வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதுவும் இருக்குது நம்மள்கிட்ட சின்ன க்யூப். ஸோ
இங்கே பாருங்கள் Q50 BT நல்லா ஹெவியாக இருக்குது. மைக் ஒன், மைக் டூ, கிட்டார், கீபோர்டு, லைனிங். ஸோ இதெல்லாம் நிறைய இதில் வராது. இவ்வளோ ஆப்ஷன்ஸ், இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் மேலே நிறையா கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபைனலி வீடியோ பிடிச்சோன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆஃபர் என்னென்னா, அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு மாடல் நம்பர் கேட்டுட்டு தயவுசெய்து மாடல் நம்பர் கேட்டு ப்ரைஸ் கேளுங்கள். நான் முடிஞ்ச அளவு நல்ல ப்ரைஸ் கொடுக்குறேன். ஸோ மை டியர் நண்பா, ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ரொம்ப ரொம்ப சீக்கிரம் ஒரு சின்ன ஒரு ஷோரூம் ஒன்று அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்குறேங்க. ஸோ இன்னொரு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஆன்லி குறைஞ்சது 80,000 லைவாக உங்கள் முன்னாடி ஒரு டிஜே செட்டப் ஒன்று கொடுக்கலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்குறேங்க. ஸோ நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். ஒரு ரொம்ப கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் காமி. ஸோ அதனால தான் நான் லைவாக என்னால் வர முடியல. அந்த ஷோரூம் அந்த ஒர்க் எல்லாம் பிஸியாக பண்ணிகிட்ருக்குறேங்க. ஸோ தயவுசெய்து வாங்குற மாதிரி தான் டோக்கன் போட்டுங்க நண்பா. டோக்கன் போட மாட்டுறீங்க, கன்ஃபார்ம் பண்ணிங்க மொதல் என்னென்ன ப்ராண்ட் இருக்குன்னு யூடியூப்பில் பார்த்துங்க. எல்லா ப்ராண்டும் அதிகபட்சம் இதிலே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டூடியோ மாஸ்டர் அஹுஜாலாம் நீங்கள் வெளியிலே வாங்கிக்கலாம். நான் இப்போ ஏன்னா ஸ்டூடியோ மாஸ்டர் அஹுஜா தான் நிறையா கேட்குறாங்க என்கிட்ட. நீங்கள் வெளியிலே வாங்கிக்கலாம். மற்றபடி என்கிட்ட நேஷ்னல் ப்ராண்ட்ஸு, ஏரோன்ஸு, ஏ ப்ளஸ், ஆடியோ டோன்ஸு, கேடிஎஸ், சவுண்ட் கிராஃப்ட், யமஹா, லார்டு, கியூபு, அதாவது இம்போர்ட்டட் ப்ராண்ட்ஸ், ஏடிஏ ப்ரோ, இது போல் ப்ராண்ட்ஸ்லாம் வேறு லெவலில் நான் கொடுத்துட்ருக்கேன். அந்த ப்ராண்ட் வெளியில் எங்கேயும் கிடைக்காது அந்த ப்ரைஸில், நான் கொடுக்குற ப்ரைஸில். இப்போ ஸ்டூடியோ மாஸ்டர் அஹுஜாலாம் வந்து காமனாக அது எல்லா இடத்துலையும் ஒரே ப்ரைஸ் தான். அதனால் நீங்கள் வெளியிலே வாங்கிக்கலாம். ஒரு சில நேரத்தில் ஆஃபர் வரும், ஓகேவா? ஸோ கோச்சிக்காமல் டோக்கன் வாங்கிங்க வாங்குற மாதிரி இருந்தேன்னா சீக்கிரமாக உங்களை புது ஷோரூமோடு உங்களை சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் சேஃபாக இருங்க. சேக் காட் பிளஸ் அண்ட் பாய், தேங்க்யூ.